பாக்கியா? அம்மா அப்பா எல்லாம் வீட்டில் நல்லா இருக்காங்களா? சரி, அம்மா அப்பாவுக்கு உதவியாக இருக்கணும். கொஞ்ச நேரம் மாறு நேரத்தில் என்ன செய்யணும், படிக்கணும், பயிற்சி செஞ்சு பார்க்கணும். சரியா? இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒளியியல். ஒளி என்னன்னா, இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே இரவு நேரத்தில் லைட் இல்லாமல் ஒரு ரூமுக்குள்ளே நீ போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் உனக்கு தெரியுமா? தெரியாது. ஏன், அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு இது வந்து கருப்பாக இருட்டாக இருக்கிறதுனால என்னது உனக்கு தெரியாது. லைட்டை போட்டால் என்ன செய்யும், அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் உனக்கு தெரியும். அப்போ ஒரு பொருளை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், ஒளி வந்து அவசியம். சரியா? இப்போ பாரு, ஒளி மூலங்கள்னா என்ன? ஒளியை உமிழக்கூடிய பொருட்களை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒளி மூலங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் ரெண்டு இருக்கு. முதல் வந்து இயற்கை ஒளி மூலங்கள், ரெண்டாவது வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒளி மூலங்கள். இந்த இயற்கை ஒளி மூலங்கிறது என்னன்னா சூரியன். என்னது? சூரியன். இது வந்து ஒரு முதன்மையான இயற்கை ஒளி மூலம் அப்படின்னு சொல்லுவோம். அது போல நட்சத்திரம். நட்சத்திரமும் என்னது? ஒளி மூலங்கள் தான். ஆனால் சூரியன் அளவுக்கு சமமாக நட்சத்திரம் வந்து ஒளியை வந்து நமக்கு தராது, குறைந்த அளவுமே வந்து கொடுக்கும். ஏன் அப்படின்னா சூரியனோட ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால ஒளி வந்து குறைவாக இருக்கும். அடுத்து பாருங்க, இரவில் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது எது? கொடுக்கக்கூடியது எது? சந்திரன், நிலா. நிலா வந்து நமக்கு ஒளியை வந்து தருகிறது. அடுத்து வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒளி மூலம் என்ன அப்படின்னா இது என்னது? மெழுகுவர்த்தி. மெழுகுவர்த்தி இது வந்து என்னது? இது செயற்கை, மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒளி மூலம் வந்து எது அப்படின்னா இது என்னது? மெழுகுவர்த்தி. இது வந்து தானாக வந்துச்சா? இல்லை, மனிதர்கள் வந்து உருவாக்குனது. அடுத்து வந்து நியான் விளக்கு. இதே வந்து என்னது? வீட்டிலலாம் இருக்கும் இல்லையா, வித்தியாசமான விளக்குகள் வந்து இருக்கும் இல்லையா, இதுக்கு பெயர் என்னென்னா நியான் விளக்கு, சோடியம் விளக்கு. நியான் விளக்கு, சோடியம் விளக்கு. அடுத்து வந்து ஒளியின் பண்புகள் அப்படின்னா ஒளியின் பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதல் வந்து ஒளியின் நேர்கோட்டு பண்பு. அடுத்து ஒளியின் எதிரொலித்த பண்பு. ஒளியின் வேகம், பொருட்களோடு ஒளியின் செயல்பாடு. நிறமாலை இது எல்லாமே வந்து ஒளியோட பண்புகள். இப்போ நம்ம ஒரு லைட்டை போட்டோம் அப்படின்னா அது இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் தெரியும். அது என்னது? எவ்வளோ வேகத்தில் அந்த லைட் வந்து எரியுது அப்படின்னு தெரியும். ஒரு இடத்துல பட்டு அந்த என்னது அந்த ஒளியானது எதிரொலிக்கும். அப்போது ஒளியானது நேர்கோட்டில் செல்லும், ஒளியானது வளைந்து செல்லாது. சரியா? அடுத்து பாரு, இது என்னது? ஊசித்துளை கேமரா. ஊசித்துளை கேமரா, இந்த ஊசித்துளை கேமராவில் இருக்கக்கூடிய இந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த பிம்பம் வந்து எப்படி தெரியும்? நேராக தெரியாது. இங்கே பாரு, இந்த சதுர பெட்டிக்குள்ளே இந்த மரம் வந்து நேராக தெரியுதா? இல்லை, தலைகீழாக தெரியுது. இது ஊசித்துளை கேமரா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஊசித்துளை கேமரா வந்து சூரியனோட இயக்கத்தை என்னது கண்காணிக்கிறதுக்கு பயன்படுது. இந்த புகைப்படம் எடுக்கிற முறைக்கு வந்து நம்ம என்ன பெயர் சொல்கிறோம் அப்படின்னா சோலோகிராஃபி. சோலோகிராஃபி. அடுத்து வந்து சூரிய கிரகணங்களை வந்து பார்க்குறதுக்கும் புகைப்படங்களை நிலையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளோட புகைப்படத்தை எடுக்கிறதுக்கும் இந்த சோலோகிராஃபிங்கிறது பயன்படுது. ஓகே, தேங்க்யூ.